அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. காஞ்சிபுரத்தில் ரவுடி பிரபாகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த இரண்டு ரவுடிகள் காவல்துறையினர் நடத்தின என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் பல்லவர்மேடு பகுதியை சேர்ந்தவர் பிரபா அப்படிங்கிற சரவணன், 35 வயதாகுது. இவர் மீது கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 40 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பல்லவர்மேடு பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரக்கூடிய பிரபா அவ்வப்போது சிறைக்கு போகிறதும் ஜாமீனில் வெளியே வருவதுமாக இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த 6 முன்பு வழக்கு ஒன்றில் பிரபாவை கைது செய்யறதுக்காக போலீசார் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தப்பி ஓடும்போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்து பிளேடு வச்சிருந்திருக்காங்க. ஜாமீனில் வெளியே வந்த பிரபா காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிறதுக்காக தான் பல்லவர்மேடு பகுதியில் நடந்து போயிட்டு இருந்திருக்கார். அப்போது ஒரு வெள்ளை நிற காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை இடிக்கிற மாதிரி போயிருக்கு. அப்பவே சுதாரிச்சுக்கிட்ட பிரபா அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. காலில் அறுவை சிகிச்சை செய்ததுனால வேகமாக ஓட முடியாத பிரபா அந்த கும்பல் கிட்ட சிக்கிக்கிட்டார். ஹெல்மெட் அணிந்து வந்த அந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பட்ட பகலில் சாலையில் வைத்து பிரபாவை சரமாரியாக வெட்டிட்டு அங்கிருந்து தப்பியோடிருக்காங்க. முகம் முழுவதும் சிதைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே பிரபா துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்காரு. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணையில் முன்பகை காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. உயிரிழந்த பிரபாவுடைய சகோதரர் நாராயணமூர்த்தியை ரகு அப்படிங்கிற ஒருத்தர் தான் கடந்த 10 முன்பு வெட்டி கொலை செஞ்சிருந்திருக்காரு. ரகுவை பழி வாங்கிறதுக்காக திட்டம் தீட்டிட்டு இருந்த பிரபா அவருடைய 2 சகோதரர்களையும் கொலை செய்ததாக சொல்லப்படுது. இந்த 2 கொலை சம்பவங்களுக்கும் பழிக்கு பழியாதான் பிரபா கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடிகள் புதிய ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் பதுங்கி இருக்கிறதா காவல்துறையினருக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. இதற்கு பிறகுதான் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் இறங்கினாங்க. புதிய ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இந்திரா நகர் சர்வீஸ் சாலையில் பதுங்கி இருந்த அந்த ரவுடிகளை காவல்துறையினர் சுற்றி வளைச்சிருக்காங்க. அப்போது காவல்துறையினரை தாக்கிட்டு ரவுடிகள் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இதனை அடுத்து தான் காவல்துறையினர் ரவுடிகள் மீது துப்பாக்கி சூட்டையும் நடத்தியிருக்காங்க. காயமடைந்த ரவுடிகளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னுட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரவுடிகள் தாக்கியதில் படுகாயமடைந்த காவலர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடிகளுடைய பெயர் ரகு என்கின்ற ரகுவரன், கருப்பு பாட்ஷாங்கிற ஹுசைன். இந்த மாதிரி தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரவுடிகள் 2 பேருமே காவல்துறையினரை அறிவாளால் தாக்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது தான் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க 2 பேருமே உயிரிழந்து போயிருக்காங்க. சிறப்பு காவல் உதவியாளர் ராமலிங்கம், காவலர் சசிகுமார் இவங்க 2 பேரையுமே ரவுடிகள் அறிவாளால் தாக்கியிருந்த நிலையில் அவங்க 2 பேரும் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன் விரோதத்தில் ரவுடியை கொலை செய்த சக ரவுடிகளை போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்துக்கு காவலர்களை மக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.